அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது நமது வீட்டிற்கு முன்பு ஏழு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சிக்காய் கட்டினா வந்து வீட்டில் இருக்கிற தரித்திரம் வந்து விளைகிடுமா அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பழங்காலத்துலேருந்து இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். பழங்கால மக்கள் வந்து நமது முன்னோர்கள் எது சொல்லியிருந்தாலும் அதை அன்றைக்கி அவங்க சயின்டிஃபிக்காக சொல்லலைனாலும் எல்லாமே அதில் சயின்ஸ் வந்து அடங்கி இருக்கிறது. அதில் எல்லாமே சயின்ஸ் வந்து அதாவது டெக்னாலஜி இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ அன்றைக்கி வந்து அப்படியே சொன்ன மக்களுக்கு புரியாதுன்றதுனால அது வேறு விதத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு கயிறில் ஏ பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சிக்காய் ரெண்டும் கட்டி தொங்க விட்டோம்னா யாராவது வந்து பார்க்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்து திருஷ்டி வராது, அது அவங்களோட தீய பார்வை நம்ம வீட்டுக்குள்ளே வராது, அது இல்லாமல் வந்து நம்ம வீட்டுக்கு தரித்திரம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் சயின்டிஃபிக்காக இன்றைக்கி என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ஏழு பச்சை மிளகாவையும் ஒரு எலுமிச்சிக்காவையும் ஒரு நூலில் போட்டு கட்டி வச்சிங்கன்னா அந்த நூல் வந்து இந்த பச்சை மிளகாவில் இருக்கிற சாரத்தையும் எலுமிச்சிகையில் இருக்கிற சாரத்தையும் அந்த நூல் உறிஞ்சிக்கும். அந்த உறிஞ்சுதுன்னா அந்த நூலிலிருந்து அதை சுற்றி ஒரு 12 அடிக்கு வந்து அந்த வாசனை வந்து வீசிட்டு இருக்கும். அப்படி வீசும்போது கிருமிகள், பூச்சிகள், அப்புறம் வந்து இந்த புளி பூச்சி கிருமிகள் வந்து கிட்ட வராது, நம்ம வீட்டுக்குள்ளே வராது. நம்ம வீட்டுக்கு வரலன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். ஸோ எப்போ வந்து இந்த பூச்சிகள் கிருமிகள் இதுவெல்லாம் வருதோ நமக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படும். அது வந்து வீட்டில் வந்து எதனா தண்ணிலையோ இல்லை சாப்பாடுலையோ விடும். பூச்சிங்க அருந்தது அதிகமாக இருந்தாவே பிரச்சனை தான். ஸோ இந்த கிருமிகளையும் பூச்சிகளையும் வீட்டுக்குள்ளே வராமல் செய்கிறதுக்கு அந்த பச்சை மிளகாயில் இருக்கிற சாரமும் எலுமிச்சில் இருக்கிற சாரமும் பயன்படுது. அதுதான் பழங்காலத்தில் சயின்டிஃபிக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒருத்தர் நம்ம தெருவில் போயிட்டே இருக்காங்க, நம்ம நல்லா வீடு கட்டியிருக்கோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், நல்ல செல்வத்துடன் இருக்கிறோம், டக்குன்னு வந்து நம்ம வீட்டை ஓ சூப்பராக இருக்குது இந்த வீடு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு போவாங்க. 100 பேர் அது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதில் 1-2 பேர் பார்வை வந்து தீய பார்வையாக இருக்கும், அவங்களுடைய எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் இருக்கிறவங்களுடைய கண் வந்து கெட்டதாகவே இருக்கும். அவங்க எது பார்த்தாலும் அது வந்து பஸ்மாயிடும், பஸ்மாயிடன்னா சாம்பிள் ஆகிடன்னு கிடையாது. நல்லா இருக்கிறவங்க கூட ஒரு கெட்டம் வந்து உத்து பார்த்தோன்னா மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டாங்கன்னா ஓ இவனா இவ்வளோ பணக்காரனாக இருக்கான், இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கான்னா இவங்களுக்கு வந்து அது பாதிப்பு வரும். அதனால் வந்து இந்த எலுமிச்சிக்காவையும் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் கட்டி வச்சுன்னா அவன் ஃபஸ்ட்டு பார்க்குறது எதை பார்ப்பானோ என்ன இவங்க எலுமிச்சிக்காய் மாட்டி வச்சுருக்காங்க, பச்சை மிளகாய் மாட்டி வச்சுருக்காங்க, அவன் பார்ப்பான். அதை பார்த்ததுமே அவனோட பார்வை ஃபஸ்ட்டு அந்த தீய பார்வை எங்கே போய் பதியுண்டான்னா அந்த பொருள் மேலே பதியும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய வீட்டுக்கு தாக்கம் குறைவாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி எத்தனையோ செய்துட்டு இருக்கிறாங்க. முதல் பார்வை வந்து டைரெக்டாக நம்ம வீட்டு மேலே நம்ம மேலே படக்கூடாதுன்றது. வாட் எவர் மேபி, வீட்டுக்குள்ளே கிருமிகள், பூச்சிகள், புழுப்பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டெக்னிக் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டன் கேட் SSS யூடியூப்பில் வந்து வீட்டில் உள்ள தீய சக்திகளை போக்க பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது, பாருங்கள். நம்ம வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம வீடு வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து தரித்திரமும் இருக்காது, தீய சக்திகள் இருக்காது, எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும். இதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ இல்லை மசீதிக்கோ இல்லை ஒரு மெடிடேஷன் ஹாலுக்கோ போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல் நம்ம உணர முடியும். ஏன்னா அங்கே எப்பவுமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் தான் இருக்குது, அதனால் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்கும். இதே வந்து நீங்கள் நெகட்டிவ்ஸ் இருக்கிற எனர்ஜி எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே வந்து நமக்கு நெகட்டிவ்ஸ் எனர்ஜி தான் வரும். நெகட்டிவ்ஸ் எனர்ஜி எங்கே அங்கே இருக்குது அப்படின்றது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஒரு சினிமா கிளப்பு இல்லை சீட் ஆடுறது, இந்த தாய் பாஸ் ஆடுறது, அப்புறம் வந்து சண்டை போட்டுக்கிறது, இப்படிப்பட்ட நிறைய இடம் வந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு 4 கெட்ட பசங்களோட ஒரு நல்ல பையன் சேர்ந்தால் அந்த நல்ல பையனும் மாறிடுவான் அப்படின்றது. ஏன்னா 4 தீய சக்திகளோடு ஒரு நல்ல சக்திக்கு இருந்தால் அந்த நல்ல சக்தி கூட தீய சக்தி ஆகிடும் அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம், 4 பேர் கெட்டவனாக இருந்தால் மொத்தம் போய் சேர்ந்தால் மாறிடுவான்னு. இந்த 1 நபர்கிட்ட அபரிதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வச்சு அந்த 4 பேர் கூட மாற்ற முடியும். ஆனால் இன்று மனிதர்கள்கிட்ட இருக்கிறது சாதாரண எனர்ஜி தான். ஒரு புத்தரை எடுத்துக்குவாங்க, புத்தர்கிட்ட வந்து அபரிதமான ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு வைப்ரேஷன்ஸு வீசிக்கிட்டு இருக்கும். அவர்கிட்ட ஒரு திருடன், ஒரு அயோக்கியம், இப்படிப்பட்ட யார் வந்தாலும் அவர்கிட்ட மனமாற்றம் அடைந்தார்கள், அடைகிறார்கள். அதே போல் தான் ஒரு ஜீசஸ் கிட்டேயும், ஒரு நபிகிட்டையும், ஒரு ஓஷகிட்டையும், ஒரு ரமண மகரிஷி, ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படிலாம் போனீங்கன்னா அவங்ககிட்டலாம் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஒரு திருடு போனப்போ அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு நல்லபடியாக வாயறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அப்நார்மல் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் நம்மளால் கெட்டவங்க கூட மாற்ற முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறத கொஞ்சம் வச்சுட்டு இருந்தால்
நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. சேனலுக்கு சப்போர்ட் செய்து வாங்க. நன்றி, வணக்கம்.